الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا، وانفعنا بما علمتنا، وزدنا علما يا رب العالمين. كنيت الكريه بريور خلي سخودرا سخودري خلي الله ليه بيرارولال أونو ليه ماركتي أذن تويمي أنا وادي بيلي أريندو خلا ويندو من غرا ورو نللا أننا تودو ناملورم إندرة تلي وندو سيرندري كروم الحمد لله. إبارانا مجلس غلك باريه ترى بوركم أدلة كلامدو خلك غرا بركلكم إننا باقي أنغل نبي صلى الله عليه وسلم ورخلال நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதலிலே துஆ செய்து கொள்கிறேன். கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு தலைப்பில், இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு தலைப்பிலே உங்கள் முன்னால் சில விஷயங்களை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். நாம் காணக்கூடிய தாவா களம் உண்மையிலேயே நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக சிறந்த அமல், ஒரு உயர்ந்த அமல் தாவா என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹும் அல் குர்ஆனிலே சொல்லும் போது, வமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் وقال إنني من المسلمين. اللهم بكم مكلي عليت مسلمين غليل نانم أروانا هريكرين أنري سولي كوندو صالحانا أمل غلي سيخرا وني بدا وارتيال سرندا ون يار ميريكا مودي آدي أنر الله سولخرا. اللهم بكم عليت بدي أن بدي ஒரு மிக சிறந்த அமல் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தஅவாவை பல கோணங்களில் வலியுறுத்தியிருப்பதை நாம் பல்வேறு ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, தாவா என்பது மௌலவிகளால் ஆலிம்களால் செய்யப்பட வேண்டிய ஒன்று, அதை அவர்கள் செய்கிறார்கள், அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற ஒரு புரிதல் மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த புரிதல் சரியா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹு தஆலா நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், குல் ஹாதிஹி சபீலி, நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் பயணிக்கிற இந்த வழி இருக்கிறது, இதுதான் நேரான வழி, இதுதான் என்னுடைய வழி. அதுஉ இலல்லாஹி அலா பஸீரா, அந்த வழியில் நின்று கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கிறேன், தெளிவான ஆதாரங்களை வைத்து நான் அழைக்கிறேன். வமனித்தபஅனி, என்னை பின்பற்றுகிறவர்களும் அழைக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுமாறு நபியை பார்த்து சொல்கிறார். இப்போ நபியுடைய பணி தாவா செய்ய வேண்டும், அதே போல அவர்களை பின்பற்றுகிறவர்களுடைய பணியும் தாவாவிலே ஈடுபட வேண்டும் என்பது. மூமின்களுக்குரிய இலக்கணத்தை அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லும் போது, வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியா உபஅத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உச்ச நண்பராக நேசராக இருக்கிறார்கள். மூமின் என்கிற அந்த நிலைக்குள் வந்துவிட்டால் எல்லோருமே அவர்கள் தோழர்கள், நேசர்கள். அவர்கள் நேசர்களாக இருந்து என்ன செய்வார்கள் என்றால், யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இதுதான் அவர்கள் நேசர்களாக இருப்பது என்பதனுடைய அர்த்தம் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறார். அப்ப தஅவா என்பதை மௌலவிகள் ஆலிம்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று மக்கள் நினைப்பது தவறான ஒரு புரிதலாகும். அல்லது ஒரு குறிப்பிட்ட சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த தாவாவை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் பெரிய ஒரு தவறாகும்.
தாவாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டும். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. தாவா செய்வது, அமல் செய்வது, நானும் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்வது, இவன் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப முஸ்லிம் என்று சொல்லுகிறவன் என்ன செய்ய வேண்டும்? தாவா செய்ய வேண்டும். அதே போல மூமினுக்குரிய இலக்கணம் என்ன? யாமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அப்ப நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது தான் தாவாவாகும். நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் தான் தாவா என்று சொல்வது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தாவா பணி இன்றைய காலத்தில், இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்தவர் குறிப்பிட்டது போல, இன்றைய காலத்தில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. முதலாவது, முஸ்லிம் அல்லாத பலர் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் என்று தவறாக புரிந்திருக்கிறார்கள். இது எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்த விஷயம். வேண்டுமென்று சிலர், இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட சிலர், இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் தவறான புரிதல்களை இன்றைய சோசியல் மீடியாக்களை வைத்து வேகமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் இஸ்லாம் என்றால் ஒரு தீவிரவாதத்தை சொல்லுகிற மார்க்கம், பயங்கரவாதத்தை தூண்டுகிற மார்க்கம், மனித நேயத்தை உடைக்கிற ஒரு மார்க்கம், சமூக நல்லிணக்கத்தை தகர்த்து விடுகிற ஒரு மார்க்கம். முஸ்லிம் என்று சொன்னால் ஒரு தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி என்பன போன்ற கருத்துக்கள் இன்று முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் மிக பெரிய அளவில் இருப்பதை நாம் அறிகிறோம். குறிப்பாக இந்தியாவிலே இது நிறைய இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலே இது தொடர்பாக மிக கடுமையான பிரச்சாரங்கள் அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்ததை நீங்கள் அறிவீர்கள். இப்ப இந்த நேரத்தில் இப்ப ஸ்ரீலங்காவிலே நடந்த ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைதான் அந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது. அதற்கு பிறகு நிறைய முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு இந்த டிவியும் நியூஸ்களும் சொன்ன செய்திகளைத்தான் நாங்கள் பார்த்தோம், உங்களை பற்றி எங்களுக்கு சரியான தகவல்கள் எதுவும் கிடையாது, ஏன் நீங்கள் எங்களுக்கு குர்ஆனை சொல்லித்தரவில்லை, ஏன் நீங்கள் உங்களுடைய நபிகள் நாயகத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்று கேட்கிறார்கள். இப்ப இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் உலகத்தில் பெரும்பாலானவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில், இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் சரியான புரிதலை முன்வைக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? இப்ப நாம் உயிரை விட மேலாக நேசிக்கிற ஒருவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் மிக சிறந்த ஒரு மனிதர். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது, இன்னக லஅலா குலுக்கின் அதீம், சுப்ஹானல்லாஹ், நபியே நீங்கள் அழகான மகத்தான பண்புகளோடு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி மக்கத்து முஷ்ரிக்குகள் குறைஷிகள் ஒருவரை அனுப்புகிறார்கள். அவர் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து பேசுகிறார். அவர் ஒரு காஃபிர், இஸ்லாத்தின் ஒரு எதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதற்காக குறைஷியர்கள் சார்பாக வருகிறார். வந்து உட்கார்ந்து பேசிவிட்டு அந்த மக்களிடம் திரும்பி போகிறார். போனவர் அங்கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவர் ஒரு பொய்யர் அல்ல. மா ஹுவ பிவஜ்ஹி கஸ்ஸாப், சுப்ஹானல்லாஹ். அவரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு பொய்யராக எங்களுக்கு தென்படவில்லை, எனக்கு தென்படவில்லை என்று அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார். இப்படியான மிக சிறந்த உயர்ந்த பண்பாடுகளோடு வாழ்ந்து இந்த உலகத்திற்கு இரண்டு நிலை இல்லாமல், இன்று பொதுவாக எல்லா மனிதர்களையும் பார்த்தால் இரண்டு நிலை இருக்கும். ஒவ்வொருவரோடும் நெருங்கி நாம் பழகுகிற போதோ அவருக்கு இரண்டு முகங்கள் இருப்பதை பார்ப்போம். பிசினஸ் உலகத்தில் ஒரு முகம் இருக்கும், மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு வந்தால் வேறொரு முகம் இருக்கும், மனைவியிடத்தில் ஒரு முகம் இருக்கும், நண்பர்களிடத்தில் வேறொரு முகம் இருக்கும்.
இப்படித்தான் பெரும்பாலானவர்கள் இன்று உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஒரே முகத்தோடு வாழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்கும் ஒரே நிலைதான், இரட்டை நிலை அவர்களிடம் இருக்கவில்லை. இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, அவர்களை இந்த உலகத்தை நாசமாக்குகிற ஒருவராக அடையாளப்படுத்தும் போது இதற்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது ஒரு தாவாவாகும், மிகப்பெரிய தாவா. இந்த தாவாவை யார் செய்வது? உங்களோடு நெருங்கி பழகுகிற, நீங்கள் ஊரிலே இருக்கும் போது உங்களை சூழ இருந்த, சூழ இருக்கிற முஸ்லிம் அல்லாதவர்கள், இப்போது நீங்கள் வாழுகிற இந்த நாட்டிலே உங்களோடு வேலை செய்யக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இவர்களுக்கு எத்தனை பேர் நம்முடைய சமூகத்தில், அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள், மார்க்கத்தில் ஆர்வம் இருப்பதனால்தான் ரெகுலராக வகுப்பு நடைபெறுகிற நாள் அல்லாத ஒவ்வொரு நாளில் ஒரு பயான் என்று சொன்னாலும் ஓடி வருகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடி இருக்கிறான். நலவு நாடினால் மட்டும்தான் இது முடியும். இல்லாவிட்டால் இன்று உலகத்தில் என்ன செய்வது என்று தெரியாமலே மக்கள், நம்முடைய மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம கேட்பது யாரிடம் என்று கேட்டால், நம்முடைய சமூகம் இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பற்றி, குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, நபிகள் நாயகத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி ஏனைய முஸ்லிம்களுக்கு என்ன சொன்னார்கள், என்ன செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள்? நாம் எல்லோரும் மறந்துவிட்டு நம்ம நினைக்கிறோம் மௌலவிகள் தான் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்து மௌலவிகளுடைய கைகளில் இதை பொறுப்பு கொடுத்து விட்டு ஒதுங்கிவிட்டோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது, சமுதாயத்தில் மௌலவிகளுடைய எண்ணிக்கை அதிகம், ஆனால் அதிகமான மௌலவிகள் தாவாவில் ஆர்வம் இல்லை. பொதுமக்களைப் போலதான் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னாலில்லாஹி வன்னாலஹிராஜு. இந்த இடத்தில் அது பொருத்தமில்லை என்றாலும் கூட சொல்வது என்னுடைய ஒரு அமானிதம் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆயிரக்கணக்கான மௌலிகள் இருக்கிற இலங்கை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால், இலங்கையிலே சுமார் 300க்கும் மேற்பட்ட அரபு கல்லூரிகள் இருக்கின்றன. 20 லட்சம் முஸ்லிம்கள் எத்தனை மதரசா? 300க்கும் மேற்பட்ட அரபு கல்லூரிகள் இருக்கின்றன. ஒரு கல்லூரியிலிருந்து ஒரு வருடத்திற்கு 10 பேர் வெளியான, எத்தனை பேர் வெளியான? 5 பேர் வெளியான, ஆக குறைந்த அளவு 5 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் வெளியாகிறாங்க? 1500 பேர். ஸ்ரீலங்காவில் ஜம்மியத்துல் உலமா, தமிழ்நாட்டில் ஜமாத்துல் உலமா என்று இருப்பது போல ஸ்ரீலங்காவில் ஜம்மியத்துல் உலமா என்று இருக்கிறது. அந்த ஜம்மியத்துல் உலமாவில் இலங்கையிலே சுமார் 8000க்கும் மேற்பட்ட மௌலவிகள் தங்களை பதிவு செய்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான தமிழ் பேசக்கூடிய மௌலவிகள் இருக்கிறார்கள். இப்போது நாம் வாழுகிற காலத்தில் சில நேரங்களில் இந்த மௌலவிகள் கூடுதலாக பணம் செலுத்தி படித்து வர வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலங்களில் எல்லாம் எப்படி என்று கேட்டால், மதரசாக்களில் சும்மா ஒரு பேருக்கு ஒரு அமௌண்ட் எடுப்பார்கள். ஒரு மாணவருக்கு இப்போ இலங்கை நாணயப்படி ஒரு 10000 ரூபாய் செலவு செய்கிறார்கள் என்றால் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுப்பார்கள். ஆனால் மற்ற காசை அந்த நிர்வாகிகள் எங்கிருந்து எடுக்கிறார்கள்? சமுதாயத்திலிருந்து எடுக்கிறார்கள். 7 வருஷங்கள் ஓதுவார்கள், படிப்பார்கள். அந்த 7 வருடங்களுக்குமான செலவுகளை மக்கள் தான் செய்கிறார்கள். ஏன் மக்கள் அந்த பணத்தை செலவு செய்தார்கள்? இவர் ஒரு மதரசாவில் ஓதி ஒரு மௌலவியாக வந்து ஒரு பிசினஸ் செய்ய வேண்டும் என்பதற்காகவா, அல்லது ஒரு வேறொரு இடத்துல ஜாப் செய்ய வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. அவர்கள் எதற்கு கொடுக்கிறார்கள் என்றால், இவர் ஒரு ஆலிமாக வர வேண்டும், தாவா செய்ய வேண்டும்.
ஆனால் இந்த பொறுப்புணர்வை நிறைய மௌலவிகள் மறந்து விட்டார். ஸ்ரீலங்காவில் பதிவு செஞ்சவங்க 8000 பேருக்கு மேலன்னு சொன்னா பதிவு செய்யாமலும் 5000 பேர் இருப்பாங்க. ஒரு 15000க்கு மேல மௌலவிகள் இருப்பாங்க. அங்க தமிழ்நாட்டில் அது போல ஆயிரக்கணக்கான மௌலவிகள் இருக்கிறாங்க. எல்லோரும் அவர்களுடைய பணியை செய்தால் சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் உலகத்தில் காண முடியுமா? முடியாது. நிச்சயமாக முடியும். பொதுமக்களும் என்ன நினைக்கிறார்கள்? இந்த தாவா செய்கிறது என்பது மௌலவிகளுடைய பொறுப்பு என்று நினைக்கிறார்கள். மௌலவிகள் என்ன நினைக்கிறார்கள்? இது நமக்கு சரிப்பட்டு வராது. அப்படி சரிப்பட்டு வராது என்று அவர்கள் நினைப்பதற்கு காரணம் இன்னும் ஒரு பக்கம் பொதுமக்கள். என்ன, இவர் வெறுமனே பயன் பண்ண தெரியும். அவருடைய பிள்ளை குட்டிகள், குடும்பம், அவருடைய குழந்தைகளுடைய கல்வி, பொருளாதாரம், அவருடைய வீட்டு பொருளாதாரம் நிலைமைகள், இதை பற்றியெல்லாம் சமுதாயத்திற்கு அக்கறை இல்லை. இப்ப பள்ளிவாசல்களில் இமாமத் செய்வதற்கு தமிழ்நாட்டில் யார் கூடுதல் அறிக்கிறாங்க? தமிழ்நாட்டு மௌலவிகளா, பீகார் மௌலவிகளா, யூபியில இருந்து வரக்கூடிய மௌலவிகளா? பீகாரிகள் தான் நிறைய இருக்கிறாங்க. எங்க நம்முட மௌலவிகள்? பள்ளிக்கு இமாமா வந்தா 5000 ரூபாய் 6000 ரூபாய் சம்பளம். ஆனால் முழுக்க நம்முடைய சமூகம் நெகட்டிவாகவே அவரை பார்க்கும். அவர் ஏதோ ஒரு இடத்துல நின்று டீ சாப்பிட்டு இருப்பார், உடனே அதை ஃபேஸ்புக்கில் போட்டோ அடிச்சிருப்பா, பாருங்க நின்ற நிலையில் டீ சாப்பிடும் இந்த பள்ளி வாசல் இமாம். ஒரு தேவையான ஒரு இடத்துல நின்று டீ சாப்பிட்றது தப்பில்லை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நின்று டீ சாப்பிட்றது தப்பில்லை. ஆனால் அதுக்கும் ஒரு போட்டோ, அதுக்கும் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கொமெண்ட்ஸ், அல்லது எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது போய் பார்ப்பார், அந்த இடம் அசிங்கமாக இருக்கும், ஒரு மூலையில் போய் நின்று சிறுநீர் கழிப்பார், அதை பிடிச்சிருவான் அந்த இருட்டில், அதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு விமர்சனம். சில நேரம் அந்த மௌலவி ஃபஜ்ரு தொழுக தூங்கிடுவார். ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபஜ்ருக்கு தூக்கம் போயிருக்கு. இது மௌலவி ஒரு தடவையோ 5 தடவையோ தூங்கியிருப்பார். சுபஹானல்லாஹ், அதுக்கு போட்டு படுத்துற பாடு. எவ்வளவு சம்பளம்? 6000 ரூபாய். ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா மணி ஒரு 15000 ரூபாய். பெரிய ஒரு ஊர் ஸ்ரீலங்காவில், பெரிய ஒரு ஊர், நல்ல நல்ல வருமானம் உள்ள பறக்கத்தான ஒரு ஊர். அந்த ஊரில் ஊர் மக்களுடைய மெயினான ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அதில் இமாம்கள் ஹத்தீபுகளை பற்றிய ஒரு கலந்துரையாடல். அங்கே ஒருவர் வந்து பேசினார், இந்த ஊரில் இப்போது மிக வசதியான பள்ளிவாசலாக இருப்பது இந்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் இமாமுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளம்தான் ஊரிலேயே ஆக கூடுதலான சம்பளம். எவ்வளோன்னு கேட்டால் 35000 ரூபா. ஸ்ரீலங்காவில் 35000 என்று தமிழ்நாட்டில் 10000 ரூபா. வெறும் 10000 ரூபா பெரிய ஒரு ஊரில் ஆகப்பெரிய பள்ளிவாசலுக்கு 2000-3000 பேர் வருவாங்க ஜும்மா, 1-2 பேர் இல்லை. பள்ளிக்கு நிறைய வருமானமும் இருக்கு. ஆனால் இமாமுக்கு கொடுக்குற சம்பளம் எவ்வளோ? வெறும் இந்தியா காசு 10000. என்ன பண்ணுவார் அவர்? ஸ்ரீலங்காவில் இப்போ இந்த கரட் இருக்கு, கரட் கிழங்கு, இந்த கரட் வந்து ஒரு கிலோ 2000 ரூபா போகுது. அப்போ இந்த பணத்தை கொடுத்து என்னதான் பண்ண? அப்போ ரெண்டு சைடும் பிரச்சனை. மௌலவிகள் தாவா களத்திலிருந்து ஒதுங்குறாங்க. அவங்க ஒதுங்குறதுக்கு காரணம் யாரு? ஒரு மக்கள், பொதுமக்கள். பொதுமக்கள் தாவா செய்யாம இருக்கிறாங்க, யாரை நம்பி? மௌலவிகள் செய்வாங்க. இப்போ கடைசியில் ஒன்றும் இல்லை. இந்த ரியாத்தில் நடந்த ஒரு சம்பவம், இங்கே ஒரு தாயியாக இருந்தவர் ஒரு மேடையில் பேசினார், ஞாபகப்படுத்துறது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அவர் என்ன பேசினார் என்றால், அவர் தாவா சென்டரில் இருக்கும்போது ஒரு சகோதரர், நான் முஸ்லீம் சகோதரர் வருகிறார். வந்து அவரிடத்தில் நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். இந்த மௌலவிட்ட சொல்கிறார், நான் இஸ்லாத்துக்கு வரணும். அப்போ அவர் கூப்பிட்டு இஸ்லாத்துக்கு எடுப்பதற்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு எடுத்துட்டார்.
எடுத்தது புற தாவா சென்டர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க காசு கொடுப்பாங்க, அப்படி இல்லை இங்கே கிடையாது. நான் சோசியல் மீடியாக்கள் வரும் என்கிற காரணத்தை நான் தெளிவாக சொல்றேன். அதை யாராவது இஸ்லாத்துக்கு வந்தால் இங்கே பணம் கொடுக்கறது காசு கொடுக்குற சிஸ்டம் இங்கே ஒரு சென்டர்லேயும் கிடையாது. என்ன கொடுப்பாங்க? ஒரு தர்ஜமத்து குர்ஆன் கொடுப்பாங்க, இருந்தால் ஒரு முசல்லா கொடுப்பாங்க, அடுத்தது புக்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதே கிஃப்ட் அவருக்கும் கிடைத்தது, எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த சகோதரி இஸ்லாத்துக்கு வந்து அவருக்கு கொடுத்த கிஃப்டை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். போய் சுமார் ஆறு மாதங்கள் கழித்து திரும்ப வருகிறார். திரும்ப வந்து சொல்லியிருக்கிறார், ஷேக், நான் இஸ்லாத்துக்கு வர வேண்டும், நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், என்னை இஸ்லாத்திற்கு எடுங்கள். அவருக்கு மௌலவிக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்து இவருக்கு ஃபோம் எல்லாம் போட்டாச்சு, இப்போ இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். என்ன நடந்து உங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டபோது அவர் சொல்லியிருக்கிறார், ஆறு மாதங்களுக்கு முன்னால் நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னது உண்மையாக அல்ல. எனக்கு இந்த குர்ஆனை படிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. நிறைய நண்பர்களிடத்தில் கேட்டு பார்த்தேன், அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள், எனவே உங்களுக்கு குர்ஆன் தர முடியாது. அவர் போனவங்கள்லாம் இப்படித்தான் ஆன்சர் பண்ணியிருக்கிறான். அப்போதான் ஒரு நான் முஸ்லீம் நண்பர் சொல்லியிருக்கிறார், உனக்கு குர்ஆன் தேவை என்றால் இந்த சென்டருக்கு போய் நீ இஸ்லாத்துக்கு வந்தீராக இருந்தால் உனக்கு குர்ஆன் தருவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அவர் போய் ஒரு குர்ஆனை எடுத்துக்கொண்டு போய் படித்தார். படித்த பிறகு அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினான். இப்ப ஆறு மாதத்துக்கு பின்னாடி அவர் வந்தது உண்மையாக இந்த குர்ஆனை படித்ததன் விளைவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் மிக முக்கியமானது என்ன, குறைந்தது ஒரு தர்ஜமத்துல் குர்ஆன் ஒரு கூட இருக்கிறவருக்கு கொடுக்கணும் என்ற எண்ணம் நம்முடைய சகோதரருக்கு வரலையே. எத்தனை பேர் அந்த ப்ரொஜெக்டை பண்ணுறோம்? அது கோயம்புத்தூரில் ஒரு டீம் இருக்கும், அவங்க தான் பண்ணணும். இல்லாட்டி சென்னையில் ஒரு டீம் இருக்கும், அவங்க தான் குர்ஆனை பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்கணும்டா என்ன சகோதரர்களே? ஏன் நான் ஒரு முஸ்லீம் என்கிற வகையில் அல்லாஹுடைய கலாம் இது, குர்ஆன் என்பது அல்லாஹ் பேசிய வார்த்தைகள், அதில் எதுவும் தவறு கிடையாது, எதிலும் முரண்பாடு கிடையாது, அத்தனையும் 100% உண்மையானது. இந்த குர்ஆன் ஒரு அற்புத வேதம், வாழும் அற்புதம். இந்த குர்ஆனை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த குர்ஆன் உள்ள செய்திகளை நம்மோடு வாழக்கூடிய, நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு எப்போது நாம் கொண்டு போய் சேர்ப்பது? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல். நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து போகிறவர்கள் பார்த்தால் ஆச்சரியப்படுகிறோம். விருதுநகரிலே ஒரு இடத்திற்கு சென்றேன், ஒரு சிறிய பள்ளிவாசல், ஜும்மாவுக்கு பெரிய கிரவுட் வருகிறது. சுப்ஹானல்லாஹ், பக்கத்து வீட்டில் இருக்கிற நான் முஸ்லிம்ஸ் அவர்களுடைய வீடுகளை திறந்து கொடுக்கிறார்கள், எங்களுடைய வீட்டில் தொலைச் சொல்லுங்கள் என்று. மேலதிகமாக வரக்கூடியவர்களை எங்களுடைய வீட்டில் இருந்து தொலைச் சொல்லுங்கள் என்று. ஸ்பீக்கர்ல அதான் சொல்லும் போது அவர்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுகிறார்கள். உங்களுடைய ஃபஜ்ர் சுபஹுடைய அதானை கேட்டு நாங்கள் எழுந்திருக்கிறோம், கண்டிப்பா சொல்லுங்க ஸ்பீக்கர்ல. நம்ம மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க போய் பஜ்ருக்கு, எங்களுடைய குழந்தைகள் தூங்குகிற நேரத்தில் திடீரென ஸ்பீக்கர் சத்தம் கேட்கிறது, எனவே இதை நிறுத்த வேண்டும் என்று போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிய சம்பவங்கள் நம்முடைய சமூகத்தால் நடந்திருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டிலே உண்மையிலேயே நீங்கள் 2.5 கலந்து வாழ்கிறீர்கள், ஆனால் அந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிற வீதம் போதாது. அங்கே வாழக்கூடிய அந்த 50 லட்சத்திற்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் சரியான முறையில் குறைந்தது ஆளுக்கு ஒரு தர்ஜமத்துல் குர்ஆன் கிஃப்டா கொடுக்கிறது. இப்ப நான் நியத்து வச்சுக்கிறது, நான் ஒரு தர்ஜமா மூத்தாரத்துக்கு இல்லை ஒரு நான் முஸ்லீமும் கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கிற 50 லட்சம் பேரும் ஆளுக்கு ஒரு தர்ஜமா கொடுத்தா 50 லட்சம் நான் முஸ்லீம்ஸுக்கு தர்ஜமா போய் சேருமா இல்லையா? பெரிய செலவு வரப்போகுதா? இல்ல. ஆனால் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு. நமக்குன்னு நான் திரும்பவும் சொல்லுவது நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் உங்களில் நிறைய பேர் இருக்கிறீர்கள் அந்த ஆர்வத்தோடு.
அந்த பணியை செய்த நிறைய பேர் உங்களுக்குள் இருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். குர்ஆனுடைய மெசேஜை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறவர்கள் இங்கு இருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய சமூகத்தில் ஏதோ எதுக்கோ எல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அள்ளி செலவு செய்யக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் இப்படியான ஒரு சிந்தனை இல்லாமல் இருப்பது ஒரு கவலையான விஷயமாகும். அப்ப இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை பற்றிய தவறான புரிதல்கள் வேகமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் தாவா செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இன்னும் ஒரு பக்கம் முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளேயே வழிகட்ட கொள்கைகள் வேகமாக பரப்பப்படுகின்றன. வழிகேடு என்பது அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்து அதுக்குள்ள வழிகேடு வரும் என்று, முஸ்லிம் சமுதாயத்திற்குள் வழிகேடு வரும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு என்பது வஹி. அது நடக்காவிட்டால் என்ன நடக்கும்? ஹதீஸ் என்னவா மாறும்? பொய்யா போயிடும். எனவே முஸ்லிம் சமுதாயத்தில் வழிகேடு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்கள் எத்தனை கூட்டம்? 71. கிறிஸ்தவர்கள் 72. என்னுடைய சமுதாயம் 73. குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா. எல்லா நரகம் போகும் ஒன்றை தவிர. அந்த ஒன்று எப்படி இருக்கும்? மா அன அலைஹில் யௌம வாஸ்ஹாபி. இன்று நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த மன்ஹஜில் இருக்கிறோமோ, எந்த அகீதாவில் இருக்கிறோமோ, எந்த தீனில் இருக்கிறோமோ, அதில் இருக்கிறவர்களை தவிர மற்ற எல்லோரும் நரகம் போவார். அப்ப 72 கூட்டம் இருக்கும், வரும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அனுபாதுபின் சாரியார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உருக்கமான உரையாற்றினார்கள். அந்த உரையை கேட்டு எங்களுடைய உள்ளமெல்லாம் பயந்து நடுங்கி கண்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கும் போது ஒருவர் எழுந்து சொல்கிறார், கன்னஹா மௌஇதத்து முவத்தின் ஃபௌசினா யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, இது விடைபெறுகிற ஒருவருடைய உரை போன்றிருக்கிறது, எங்களுக்கு வசிய செய்யுங்கள். அப்ப அவர் கெஸிங் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிய போறாங்க, அப்படித்தான் அந்த பேச்சு அமைந்திருக்கிறது, எங்களுக்கு வசிய செய்யுங்கள் என்று கேட்ட போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஊசி கும்பி தக்குவல்லா, உங்களுக்கு நான் செய்யக்கூடிய வசியத்தை நீங்கள் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ள வேண்டும். வசமே வத்தா, உங்களுக்கு ஒருவர் ஆட்சியாளராகவோ பொறுப்பாளராகவோ ஆக்கப்பட்டு விட்டால் அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அவர் அபிசீனிய நாட்டு அடிமையாக இருந்தாலும் சரியே என்று சொல்லிட்டு சொன்னார்கள், فَإِنَّهُ مَنْ يَعِشْ مِنْكُمْ بَعْدِي فَسَيَرَى اِخْتِلَافًا كَثِيرًا. நிச்சயமாக எனக்கு பின்னால் வாழக்கூடியவர் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். எதுல? மார்க்கத்தில். அப்ப கருத்து வேறுபாடு என்பது இந்த சமுதாயத்தில் அல்லாஹுடைய சுன்னத். நம்ம சிலர் விரக்தி அடைகிறது, என்ன அந்த மூலை உண்டு சொல்றார், இந்த மூலை உண்டு, அந்த ஜமாத்த உண்டு சொல்லுது, இந்த ஜமாத்த உண்டு சொல்லுது, என்ன இவனில் பண்ற கூத்துண்டு. நிறைய பேர் விரக்தி அடைகிற நிலை, விரக்தி அடைய தேவையில்லை. அல்லாஹுடைய தூதர் சொன்னது நடக்கிறது, இதை பார்க்கும் போது நமக்கு இன்னும் ஈமான் அதிகரிக்க வேண்டுமே தவிர இஸ்லாத்தின் மீது வெறுப்பு வரக்கூடாது. எப்படி ஈமான் அதிகரிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்குது. சுபஹான் அல்லாஹ், அவர் வஹியின் அடிப்படையில் தான் பேசியிருக்கிறார். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது வஹி என்பதற்கு இது தெளிவான சான்று. அவருடைய மனோ இச்சைப்படி அவர் சொல்லி இருக்க முடியாது இதை என்று. நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டுமே தவிர நமக்கு மனக்குழப்பங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த சமுதாயத்தில் வழிகேடுகள் நிறைய வரும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த வழிகேடுகளை இப்போது நாம் பார்க்கிறோம். வழிகேட்டின் பக்கம் நின்று அழைக்கிற அழைப்பாளர்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், சில அழைப்பாளர்கள் நரகத்தின் விளிம்பில் நின்று கொண்டு மக்களை அதை நோக்கி அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வந்து நிற்கிறார்கள் என்று, தீனுடைய பெயரால் நிற்கிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் வந்து நின்று பொய்களையும் கதைகளையும் கற்பனைகளையும் இட்டு கட்டப்பட்ட செய்திகளையும் மக்களுக்கு ஆக்ரோஷமாகவும் அறிவுபூர்வமாக பேசுவது போன்றும் காட்டிக்கொண்டு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் அந்த நாடுகளில் அந்த இடங்களில் ஏற்படக்கூடிய ஆட்சி மாற்றங்கள் அவர்களுக்கு சாதகமாக அமைகின்றன, அவற்றை பயன்படுத்துகிறார்கள். இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக புரிந்து கொண்டவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர வேண்டும்.
ஷிர்க் என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்ன ஷிர்க ல துல்முன் அஸீம். நிச்சயமாக இணை வைப்பது ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம். வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் அதிகம் பேர் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள் ஆனால் இணை வைக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப மூமின் என்று சொல்லுகிறவர்களிடத்தில் ஷிர்க் வரும். ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம். இன்ன அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பி ويغفر ما دون ذلك لمن يشاء. நிச்சயமாக அல்லாஹ் ஷிர்க் அல்லாத ஏனைய பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் ஆனால் ஷிர்கை மன்னிக்க மாட்டான். குர்ஆன்ல சொல்றான், ومن يشرك بالله فقد حرم الله عليه الجنه. யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்கிறாரோ இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவன் அர்ஹமுர் ராஹிமீன். இரக்கம் காட்டுகிறவர்களில் எல்லாம் மிக அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன். அவனுடைய ரஹ்மத் அன்பு கருணை முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது. அப்படியான ரஹ்மான் என்ன சொல்கிறான், யாரெல்லாம் எனக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம். அவர்கள் ஒதுங்கமிடம் நரகமாகும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் சிறுக்கில போய் விழுந்து கிடக்கிறார்கள்? நிச்சயமாக அவுலியாக்கள் இருக்கிறார்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது. என்ற குர்ஆனே சொல்லுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய அவுலியாக்கள் லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு பயமும் கிடையாது கவலையும் கிடையாது, நிம்மதியாக இருப்பார்கள். மூத்தாகும் போது ராகத்தாக மூத்தாகுவார்கள். இது அவுலியாக்களுடைய சிறப்பு. அதற்காக அவுலியாக்களை கொண்டு போய் அல்லாஹுடைய அந்தஸ்து காக்க முடியுமா? முடியாது. நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி சொல்கிறார், மாஷா அல்லாஹு வஷித்த. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் என்ன சொல்லுவோம், மாஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். அவர் அப்படி ஒரு சந்தோஷத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹும் நாடினான் நீங்களும் நாடி விட்டீர்கள் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், அஜஅல்தனி லில்லாஹி நித்தன் வஹுவ கலகக். அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் போது அவனுக்கு நிகராக என்னை கொண்டு போய் நீ ஆக்குகிறாயா என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு பிறகு நீ அப்படி சொல்லணும் என்றால் மாஷா அல்லாஹு சும்ம ஷித்த என்று சொல்லு. சும்ம அல்லாஹ் நாடினா அதுக்கு பிறகு நீங்க நாடினீங்க. அல்லாஹுடைய சேர்த்து சொல்லாத, தன்னை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு இந்த சஹாபாக்கள் கொண்டு போய் விடக் கூடாது என்பதற்காக சொன்னார்கள், லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா மசீஹ் இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் அளவு கடந்து புகழ்ந்தது போல என்னை நீங்கள் அளவு கடந்து புகழ்ந்து விடாதீர்கள். என்ன, நான் அல்லாஹுடைய தூதர், இறுதி தூதர், நான் பேணுதலாக இருப்பேன், அல்லாஹுடைய வகைக்கு ஏற்ப நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், எனவே என்னை நீங்கள் இவைகளை எல்லாம் பார்த்து விட்டு அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு நீங்கள் கொண்டு போய் புகழ்ந்து விடக் கூடாது. கூலு அப்துல்லாஹி ரசூலு, அல்லாஹுடைய அடிமை இவர், அல்லாஹுடைய தூதர் இவர் என்று சொன்னால் போதும். அதே போல கடைசி நேரத்தில் சொன்னார்கள், மரணப்படுக்கையில் இருக்கிற போது கடுமையான ஜுரம், கடும் ஃபீவர், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பக்கத்தில் இருக்கிற தண்ணீரை தன்னுடைய மேனையிலே அள்ளி அள்ளி ஊற்றுகிறார்கள், அவ்வளவு காய்ச்சல். ஊற்றும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்னலில் மௌத்தில சக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்திற்கு இப்படியான ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் பக்கத்தில் இருந்து கேட்கிறார்கள், வ அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே நீங்களும் வருத்தப்படுகிறீர்களா என்று கேட்டபோது சொன்னார்கள், இன்னி உஅக்கு கமா யுஅக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் இரண்டு மனிதர்கள் படுகிற அவஸ்தையை, வேதனையை நான் படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், லஅன அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதி நஸாராக்களுக்கு அல்லாஹுடைய லஅனத் உண்டாகட்டும். ஏனென்றால் இத்தகது குபூர அம்பியா இஹிம் மசாஜித், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை சுஜூது செய்கிற இடங்களாக மாற்றினார்கள், மஸ்ஜிதுகளாக மாற்றினார்கள். என்னுடைய கபரை
வணங்குகிற இடமாக மாற்றி விடாதீர்கள். لا تجعلوا قبري وثنا يعبد سبحان الله. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு மக்கள் கொண்டு போய்விடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அவுலியாக்கள் என்று இருந்தால் அவர்களுக்குரிய சிறப்புகள் கொடுக்கப்பட வேண்டும், மாற்று கருத்தில்லை. ஆனால் அடையாளம் காண்பது கஷ்டம். யார் அவுலியா யார் அவுலியா இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் நல்ல தோற்றத்தோடு இருக்கிற ஒருவர் முனாஃபிக்காக இருக்கலாம். சில நேரங்களில் நாம் இவரெல்லாம் ஒரு ஆளா என்று நினைக்கிற ஒருவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவராக இருக்கலாம். إن الله لا ينظر إلى أجسامكم ولا إلى صوركم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم. உங்களுடைய தோற்றங்களையும் உங்களுடைய உருவங்களையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை, அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய இதயங்களையும் உங்களுடைய அமல்களையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒருவர் அவுலியா என்று நினைக்கப்படுகிறவர் அவுலியா இல்லாமல் போகலாம், அவுலியா இல்லை என்று நினைக்கப்படுகிற ஒருவர் அவுலியாவாக இருந்து விடலாம். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த சிறப்புகளில் ஏதாவது குறை வருமா? நிச்சயமாக இல்லை. நம்ம கண்ணியப்படுத்தாவிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயர்ந்தவர்களா இல்லையா? அதற்காக அவர்களை கொண்டு போய் அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு ஆக்குவது என்பது அவர்களிடத்தில் போய் துவா கேட்பது, அவர்களுடைய கபர்களை கட்டி வைத்துக் கொண்டு அதை தவாப் செய்வது, அந்த கபர்களுக்கு காணிக்கைகள் போடுவது, நேர்ச்சைகள் செய்வது, அங்கே போய் குர்பானி கொடுப்பது, அல்லது மனநோயாளிகளோ ஏதோ நோய் உள்ளவர்களை கொண்டு போய் அந்த இடத்திலே போட்டு கட்டி போடுவது, அல்லது குழந்தை இல்லாதவர்கள் அந்த கபர்களிலே போய் மண்டியிட்டு கிடப்பது, இதுவெல்லாம் தெளிவான ஷிர்க்குகளாகும். இப்ப நம்முடைய குடும்பத்தில் உள்ள பலர் இதை செய்கிறார்களா இல்லையா? இதை ஷிர்க் என்று சொல்வதற்கு நம்ம என்ன போய் ஒரு மதரசாவில் போய் சனது வாங்கிட்டு வரணுமா? இது சிறுக்கு என்பதை தெளிவுபடுத்துவதற்கு நம்ம மதீனா யூனிவர்சிட்டி போய் மதனி பட்டம் வாங்கணுமா? தெளிவாக சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா நம்ம யோசிக்கல, இது என்னுடைய பொறுப்பு என்று நினைக்கவில்லை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்களும் தான் பெண்களும் தான் இன்றைய காலத்தில் தாவா செய்வது என்பது எல்லோருடைய பொறுப்புமாகும். இதை நன்றாக புரிந்து கொள்ள, அதிலே ஸ்பெஷலா இப்போ மத்திய கிழக்கு நாடுகளிலே எக்ஸ்பெக்ட்ரியேட்ஸாக வந்திருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் நாம் தாவா செய்வது இங்கு இலகுவானது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சிறப்பை சொல்ல வேண்டியது அவன் தூண்டிடுறது. கூட உட்கார்ந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம், மெஸ்ஸில் போய் உட்கார்றோம், அல்லது கேரம் விளையாட உட்கார்றோம். அந்த நேரத்தில் சும்மா நம்ம ஒரு பேச்சுக்கு எடுத்து ஆரம்பிக்க வேண்டிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பற்றி என்ன படிச்சிருக்கிறாங்க, உனக்கு என்ன தெரியும், உனக்கு தெரியுமா ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பண்ணினார்கள் அப்படி பண்ணினார்கள் என்று உருக்கமான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான சம்பவங்களை நம்ம அவனுக்கு எடுத்து போடும்போது அந்த சகோதரன் இவரை பற்றி படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவானா இல்லையா? நாளைக்கு வந்து கேட்பான், இவரை பற்றி ஏதாவது புக்ஸ் இருந்தால் கொடுங்க. நம்ம வெக்கப்படுறோம். சுபஹானல்லாஹ், குர்ஆனை அறிமுகப்படுத்த ஹதீஸ் அறிமுகப்படுத்த வெக்கம். பயானுக்கு வாரத்துக்கு நிறைய பேருக்கு வெக்கம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருப்பீங்க, இப்போ கேம்பில் அல்லது நாலஞ்சு பேர் சேர்ந்து இருக்கிற ரூம்ஸில் இருக்கிறவங்க, இப்போ இன்றைக்கு பத்ஹா சென்டரில் பயான் இருக்கி போவோம்னு சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல சங்கடப்படுவாங்க. தெரியாமல் வர்றவங்க இருக்கு. எது வெக்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கு இன்றைக்கு வெக்கப்படாமல் சீரழிகிறாங்க. வெக்கப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம போய் வெக்கப்பட்டு நிற்கிறோம். ஆனால் நாளைக்கு போய் மறுமையில் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் மாட்டும் போது தான் உணர்வு பூர்வம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா தாவா செய்ய வேண்டும் என்ற ஆசையையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறானோ அவர்கள் அல்லாஹுவை புரிந்து கொள்ளுங்கள். லேசான ஒரு அமல் அல்ல அது, என்றால் அதில் கிடைக்கிற நன்மை நிறைய. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அலுகலியல்லானவர்களை ஹைபருக்கு தலைவராக கொடியை கொடுத்து அனுப்பும் போது சொன்னார்கள், அவர்களுக்கு முதல் போய் தாவா பண்ண. ஃபவல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொல்றாங்க, ஃபவல்லாஹி லஅன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன்
خير لك من حمر النعم. الله மீது சத்தியமாக சொல்கிறேன் அலியே, உன்னை வைத்து அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டால் பல சிவப்பு ஒட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட அது சிறந்தது என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். இந்த யுத்தத்துக்கு போனா ஜிஹாத் செஞ்சா கனிமத்தா நிறைய இதெல்லாம் கிடைக்கலாம். என்றால் பொதுவாக கனிமத்து நமக்கு மார்க்கம் அனுமதிச்சோ உண்டு. ஆனால் அப்படி கனிமத்தில் நிறைய உனக்கு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட அவங்களோடு சண்டை செய்வதை விட சிறந்தது என்னது? அவர்களில் ஒருவர் ஹிதாயத்தை பெறுவது. உண்மையிலே நாம் இந்த இந்த விஷயத்தை புரிந்து கொண்டோமாக இருந்தால் தாவாவில் ஈடுபடுவோம். அதே போல் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாஇலிஹி. சுப்ஹானல்லாஹ். யார் ஒருவர் அடுத்தவருக்கு ஒரு நல்ல விஷயத்திற்கு வழிகாட்டுகிறாரோ அந்த வழிகாட்டப்பட்ட விஷயத்தை அவர் எடுத்து நடந்தால் அந்த அளவு நன்மை இவருக்கும் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எந்த குறையும் வராது. இப்போ உதாரணமாக இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த இரண்டு வார்த்தைகள் நாவுக்கு இலகுவானவை, நாவுக்கு இலகுவானவை, ரஹ்மானுக்கு மிக விருப்பமானவை. நாளை மறுமையிலே மீசான் என்ற தராசை வெயிட்டாக்க கூடியவை. என்னது? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹ் இல்லா அலீம். இப்போ இதை உங்களுக்கு தெரியா? ஏற்கனவே நான் சொல்லித்தாருந்துவேன். இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க, ரைட்? நான் தனியாக ஓதினேன் என்றால் எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 300 பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள், 300 பேருமே இதை ஓதுகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்கென்ற லிமிட்டட் நன்மை தான் கிடைக்கும். எனக்கு எத்தனை கிடைக்கும்? உங்களோட அத்தனையும் கிடைக்கும். இப்போ ஒருவர் காலையில் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்று 100 தடவை சொன்னால் அவர் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை பெறுவார். அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், அவருக்கு அன்றைய நாள் முழுக்க ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹு அக்பர். இதை இப்போ நான் சொல்லித்தார். ஒரு 10 பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எத்தனை பாவம் எனக்கு மன்னிக்கப்படும்? 10, ரைட்? நான் சொன்னதை கேட்டு 10 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எனக்கு எத்தனை கிடைக்கும்? 100. அப்போ இந்த ரகசியம் தெரிந்தால் தாவா செய்யாமல் இருக்க முடியுமா? நம்மளால நம்ம படிக்கிறதெல்லாம் அடுத்தவங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இந்த ரகசியம் நிறைய பேர் தெரியல. எனவேதான் அன்புள்ள சகோதர சகோதரி, நான் என்ன சொல்றேன் என்றால், நீங்கள் தாவா செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறீர்கள் என்றால் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்ட்ட கேளுங்க. மௌத்தாகும் வரைக்கும் நான் தாவாவோடு தொடர்பாக இருந்து மௌத்தாகிறது தௌஃபிக் செய்யா அல்லாண்டு. இந்த சின்ன விஷயம் இல்லை. சில சகோதர சகோதரிகள் குர்ஆன் ஓதி கொடுப்பாங்க, அறவே குர்ஆன் ஓத தெரியாத பெரியவர்களுக்கு, பெரிய பெண்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுப்பாங்க. சிலர் ஆன்லைன்ல பண்றாங்க. ஒரு எழுத்து ஓதினா எத்தனை நன்மை கிடைக்கும்? 10. அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் எத்தனை நன்மை? ஹதீஸின் அடிப்படையில் 30 நன்மை கிடைக்கும். இப்போ நான் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுனால் 30 நன்மை எனக்கு. ஆனால் நான் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன், இப்போ நான் ஓதின நன்மையும் கிடைக்கும், அவர் ஓதுற நன்மையும் எனக்கு கிடைக்கும். நான் 100 பேருக்கு ஓதி கொடுக்குறேன். சுபஹானல்லாஹ். 3000 ஒவ்வொரு எழுத்துக்கும் 3000 என்ன கிடைக்க போகுது. அதனால தான் சில உலமாக்கள் இன்ன அத்தைனாக்கல் கௌசர் என்ற அந்த வசனத்துக்கு தப்சீர் செய்யும் போது, நபியே நாம் உமக்கு கௌசரை தந்தோம் என்று வருது என்ன, அதுக்கு கௌசர் என்பதற்கு அல் ஹைருல் கசீர் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அல் ஹைருல் கதீர்னு அதிக நன்மை, அதிக நன்மையை நபியை நாம் உமக்கு தந்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன, இன்றைக்கு நம்ம செய்ய அனைவரும் முஸ்லீம்கள் அனைவரும் செய்கிற அமல்களில் கிடைக்கிற நன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் போய் சேரும்.
அப்ப தாவா என்பது சிம்பிளா நினைக்காதீங்க. சிலர் நினைக்கிற தாவா நான் ஒரு ஸ்மார்ட், நான் ஒரு ஒரு யாரு ஒரு மல்டி மில்லியனர், நான் ஒரு பாஸ், நானெல்லாம் போய் தாவா செய்யறேன், நானெல்லாம் போய் குர்ஆன் ஓதி கொடுக்கறதா, நானெல்லாம் போய் திக்ர சொல்லி கொடுக்கறதான்னு நினைப்பாங்க. பாவம், இந்த பணம் என்ன செய்ய போகுது? இந்த சர்டிபிகேட்ஸ் என்ன செய்ய போகுது? பின்னால போற டைட்டில்ஸ் என்ன செய்ய போகுது? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து உட்கார்ந்தா எல்லாம் அவுட். எனவே ரியலைஸ் பண்ண வேண்டும், உண்மையிலே அல்லாஹ் யாருக்கெல்லாம் அந்த நீயத் இருக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கொண்டே இருங்க. பெரிய பாக்கி இந்த தாவா சென்டர்களோட முத்தாவின்களாக இருப்பது, கேம்புகள்ல தாவாவில் ஈடுபடுறது, ஊர்ல தாவா பணியில நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, அல்ஹம்துலில்லாஹ் பெரிய விஷயம். அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இங்கே நாம் ஞாபகப்படுத்தணும் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் தாவா செய்யணும் என்று நிறைய சகோதரர்கள் களமிறங்குகிறார்கள், அவர்களுக்கு தெளிவொன்றிருக்கணும். நான் தாவா செய்ய செல்வது என்பது அல்லாஹுக்காக என்கிற தெளிவிருக்கவன். இப்ப தாவா பணியை செய்வதற்காக வேண்டி சமுதாயத்தில் நவீன காலத்தில் தான் ஆரம்பத்தில் இருக்கல, ஆரம்பத்தில் இருந்தவங்க ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவருடைய காலத்துல யாராவது ஷாஃபி மதுல இருந்தாங்களா? அல்ல, ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு அப்புறம் சஹாபாக்கள்கிட்ட ஹனஃபி மதுவில் இருந்துச்சா? தபிலிக் ஜமாத் இருந்துச்சா? தௌஹி ஜமாத் ஒன்றும் இல்லை. அங்க இருந்ததெல்லாம் என்ன? இஸ்லாம், முஸ்லிம், இதுதான் இன்றைக்கும் தேவை. தாவாவில் ஈடுபடக்கூடிய நாம் ஏதாவது ஒரு அமைப்பு சார்ந்தவராக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அமைப்பு வெறி, இயக்க வெறி வந்து விடக்கூடாது. தெளிவாகுங்கள், இதில் தாவா என்பது எங்க நடக்கணும் என்றால், அல்லாஹ் அந்த தாவாவோட வார வசனங்கள் நான் தொகுத்து பாருங்க. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ், அல்லாஹின் பக்கம் அழைக்கிறேன். உதுஉ இலா சபீல் ரப்பிக், உன்னுடைய ரப்பின் வழியின் பக்கம் அலை. வமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஅ இலல்லாஹ், அல்லாஹின் பக்கம் அலை. தஅவா செய்யும் போது நம்முடைய இன்டென்ஷன் அல்லாஹின் பக்கம், அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம், அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம். இதை தவிர வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. நான் ஒரு இயக்கம் சார்ந்தவனாக இருந்து கொண்டு என்னுடைய இயக்கத்தின் பக்கம், என்னுடைய இயக்கம் வெல்ல வேண்டும், என்னுடைய இயக்கத்தில் உள்ள மௌலவி சொன்ன கருத்து வெல்ல வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நோய் நிறைய வந்திருக்கிறது, இதனாலதான் குடும்பங்கள் பிரிக்கப்படுகின்றன, சமூகம் பிரிக்கப்படுது. அங்க பார்த்தால் கொள்கைக்காக இல்ல, இயக்கத்திற்காக பிரிவினை. கொள்கைக்காகவும் நம்ம ஒரு இயக்கமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் இயக்கத்தை வலியுறுத்தவில்லை. இஸ்லாத்தில் ஹிஸ்பியத் என்பது கிடையாது. நம்ம முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம். அப்படி நம்முடைய நீயத்தை எப்படி இருக்கொண்டால், அல்லாஹுக்காக தாவா செய்கிறேன், அல்லாஹுடைய தீன் பக்கம். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹதீஸுல் குதுசியில, என்னுடைய அடியான், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை பற்றி நினைக்கிற இடத்தில் நான் இருக்கிறேன், என்னை பற்றி நினைக்கிற இடத்தில் நான் இருக்கிறேன், திக்ரு செய்கிற இடத்தில். என்னுடைய அடியான் அவனுடைய மனதுக்குள் என்னை திக்ரு செய்தால், நான் அவனை என்னுடைய மனதுக்குள் என்னுடைய நஃப்ஸுக்குள் திக்ரு செய்கிறேன். ஒரு சபையில் அவன் என்னை திக்ரு செய்தால், அதைவிட பெரிய ஒரு சபையில் அவனை நான் திக்ரு செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். விளங்குதா? இப்ப நான் வந்து பேசுறது எல்லாம் எதை பத்தி? அல்லாஹ் பத்தி. யார்கிட்ட பேசுறேன்? பெரிய ஒரு சபையில பேசுறேன். இப்ப அல்லாஹ் என்னை பற்றி மலக்குகளிடத்தில் சிறப்பாக நினைவு கூர்வானா இல்லையா? இந்த நீயத்தோடு மேடைக்கு வர வேண்டும், இந்த நீயத்தோடு ஒரு சகோதரரை சந்திக்க வந்தோம், இந்த நீயத்தோடு ஒரு சபையில போய் பேச. இந்த நேரம் நான் அல்லாஹ் பத்தி பேசுற நேரம் எனக்கு ஒரு எதிர்ப்பு வருது, சந்தோஷம் வருது, பயம் வராது, கவலை வராது, விரக்தி வராது. ஏன்? அல்லாஹ் அல்லாஹ் என்ன மலக்குகள்ட்ட என்னை பத்தி பேசி எனக்காக ஏச்சு வாங்கிட்டு போறான், எனக்காக திட்டு வாங்கி கொண்டு போகிறான், எனக்காக அடி வாங்கி கொண்டு போகிறான். மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், பதிவு செய்வான். அப்ப தாவாவில் ஈடுபடுகிற நமக்கு இயக்கம் முக்கியமே கிடையாது.
ஏனென்றால் இன்று நாம் பார்க்கிறோம், சில நேரம் சில வழிகட்ட இயக்கங்கள் என்று சீல் குத்தப்பட்ட இயக்கங்களுக்குள் தூய்மையான மனிதர்கள் இருக்கிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையா? சில நேரங்களில் இவர்கள்தான் சொர்க்கம் போவார்கள் என்று அப்படி சீல் குத்தின மாதிரி காட்டக்கூடிய இயக்கங்களுக்குள் அயோக்கியர்கள் இருக்கிறார்களா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? எனவே இயக்கம் என்பது நமக்குரிய அளவுகோல் கிடையாது. வேண்டிய பேரை வைத்துக் கொள்ளலாம், ஆனா நமக்கு என்ன தேவைண்டால், நான் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மௌத்தாகணும், என்னுடைய சகோதரன் முஸ்லீமாக வாழ்ந்து மௌத்தாகணும், நான் அல்லாஹின் பக்கம் தஅவா செய்ய வேண்டும். இந்த எண்ணம் தாயிகளிடத்தில் வந்துடும் என்றால் நிறைய ஃபித்னாக்களுக்கு சீல் வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இதுக்கு சரியான போராட்டம் தேவை. தாயிகள் தங்களுக்கு இந்த தர்பியா கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தாயிகள் நான் சொல்றது ஜென்ரல், அப்ப அதுக்காக தான் ஆரம்பத்தில் நான் ஆரம்பிக்கும் போது தாவா வந்து மௌலவிகள் மட்டுமல்ல எல்லோரும் செய்ய வேண்டும் சொல்ல, எல்லாரும் தாயிகள் தான், முஸ்லீம்கள் எல்லோரும் தாயிகள் தான், ஆலிம்கள் எல்லோரும் தாயிகளாக இருப்பார்கள், தாயிகள் எல்லோரும் ஆலிம்கள் அல்ல. புரிஞ்சுதா? முஸ்லீம்கள் எல்லோரும் தாயிகள், ஆலிம்கள் எல்லோரும் தாயிகள், ஆனால் தாயிகள் எல்லோரும் ஆலிம்கள் அல்ல. அப்ப நமக்கென்று ஒரு லிமிட் இருக்கு தாவாவில், நமக்கென்று ஒரு லிமிட்டை நான் வைத்துக் கொள்ளும். நமக்கு தெரியாத விஷயங்களை தாவா செய்ய போகக்கூடாது. இஜ்திஹாதுக்குரிய விஷயங்கள், கருத்து பொறுப்பாடான விஷயம், நம்ம ஒரு ஒரு பொதுவான சகோதரர் அவர் போய் மேடையில் நின்று புறைய தூக்கக்கூடாது, அல்லது அவர் வந்து பெரிய பெரிய ஸ்காலர்ஸை கண்ட்ரவர்ஷியலான இஷ்யூவாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சப்ஜெக்டை போய் நான் உங்களுக்கு இன்றைய வகுப்பில் இதை விளங்கப்படுத்த போறேன்னு நினைக்கக்கூடாது. அவருக்கு அவரை தெரியும், நான் யார், எனக்கு உசூல் தெரியுமா இல்லையா, எனக்கு உசூல் ஹதீஸ் தெரியுமா இல்லையா, எனக்கு உசூல் தஃப்சீர் தெரியும். நம்ம ஜென்ரலாக பேசலாம். அடுத்தது, தாவா என்பது மேடை மட்டுமா? இல்லை. ஸ்பீச் செய்யறது மட்டுமா தாவா? இல்லை. சக்சஸ்ஃபுல் தாவா என்பது இண்டிவிஜுவல் தாவா தான், தனிநபர் தாவா தான் வெரி சக்சஸ்ஃபுல். அதை வீட்டிலிருந்து ஆரம்பியுங்கள். உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன்பிறப்புகள், அங்கிருந்து ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு தாயும் இன்று களத்தில் பணியாற்றுகின்ற, களத்தில் நின்று போராடுகின்ற ஒவ்வொரு தாயும் அவருடைய வீட்டிலிருந்து இந்த தாவா பணியை தொடங்குவாராக இருந்தால் சமுதாயத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். சரியா பிள்ளையா? கண்டிப்பாக சரி. நிறைய பேர் நாம் பார்க்கிறோம் வெளியில மாஷா அல்லாஹ் ஃபுல் டைம் தாய், ஆனால் வீட்டுக்குள்ள மாஃபி தாய். அந்த நிலை நம்மிடத்தில் இருந்து மாற வேண்டும். அப்ப தாவா பணி என்பது இயக்கத்தை வளர்ப்பதற்கான பணி கிடையாது. அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது, அல்லாஹின் பக்கம் மக்களை அழைப்பது, அல்லாஹுடைய தீனின் பக்கம் அல்லாஹ் மக்களை அழைப்பது, அல்லாஹுடைய சட்டங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் தாவா. இதை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு எல்லாரும் புரியாட்டியும் பொறுவாயில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நீங்களாவது புரிந்து கொண்டு இந்த எண்ணத்தோடு இந்த பயணத்தை தொடங்குவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு மற்றவங்களை விடு, நம்ம நம்ம அல்லாஹ்வோட உதவியை கொண்டு வெற்றி பெறலாம். எனவே தாவா பணியை சரியான முறையில் ஒரு பொறுப்புணர்வோடு செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களை, என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து, தாவாவில் பெருமை, முகஸ்துதி, இயக்கவரி போன்ற நோய்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுக்காக தாவா செய்யக்கூடிய இஹ்லாஸான தாயிகளாக நம் ஒவ்வொருவரையும் அந்த ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்து, இந்த வாய்ப்பை தந்தமைக்காக இந்த சென்டருக்கும் குறிப்பாக ஷேக் அபுல் ஹசன் மதனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். வ ஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.